الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில மண்ணறையில் நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த உலகத்திலே வாழ்பவர்களால் பார்க்க இயலாது என்பதற்குரிய சான்றுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதுபோக இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம பார்த்தோம். மண்ணறை வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், கபர் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அமல்கள் குறித்து எந்த விதமான விசாரணையும் அங்கு இருக்காது. உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்படும், நபியை பற்றி கேட்கப்படும், மார்க்கத்தை பற்றி கேட்கப்படும். இதன் அடிப்படையில் தான் நல்லது கெட்டது நடக்கும் என்பதையும் சொன்னோம். அப்ப அந்த நேரத்தில் ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தது, ரெண்டு சகோதரர் கூட கேட்டார்கள். என்ன கேட்டாங்கன்னா, அந்த இரண்டு பேர் கபர்ல வேதனை செய்யப்படுவாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபரை கடந்து செல்வார்கள், அப்ப இதுல உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு பேரிச்சை மட்டை எடுத்து வர சொல்லி இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபர்லையும் ஒவ்வொரு துண்டை வைத்து நட்டி வைத்தார்கள். இது காய்கின்றவரை என்னுடைய துவாவினால் இவங்களுடைய வேதனை லேசாக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ரெண்டு பேரும் பெரிய தப்புக்காக வேண்டி தண்டிக்கப்படவில்லை. ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிப்பதில் மறைவாக கழிக்க மாட்டார், இன்னொருத்தர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 216, 218, 1378, 1361, 6052, 6055 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல மட்டும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப மூணு அடிப்படையான விஷயத்துக்கு தானே எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். கபர்ல மற்ற தொழுகை நோன்பு மற்ற எதுக்குமே கொஸ்டினோ தண்டனையோ ஒண்ணு கிடையாது. அப்ப சிறுநீர் கழிக்கிறதுல மறைவாக இல்லாத இவருக்கு கபர்ல தண்டனை கிடைச்சிருக்கிற, கபர்ல வேதனை செய்யப்பட்டிருக்கிறார, கோல் சொன்னதுக்காக வேண்டி வேதனை செய்யப்பட்டிருக்காரு என்று சொல்லும் பொழுது, இந்த ஹதீச வந்து அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்தால் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதக்கூடிய ஐந்து போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட நம்மளும் தேடி பார்த்தோம், இந்த ரெண்டே ரெண்டு தவறுகள் மாத்திரம்தான் கபருடைய வேதனைக்குரியதாக இருக்கிறது, மற்ற எந்த ஒரு தப்புக்குமே ஆதாரம் கிடைக்கவில்லை என்று அவங்களும் அதை ஒப்புக்கொள்றாங்க. அப்ப இது இன்னும் நம்ம தீவிரமா தேடி பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு தப்புக்கு மட்டும் சிறப்பான விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன விதிவிலக்கு என்று சொன்னா, பஸாருங்கிற நூல்ல தபரானியில எல்லாம் இருக்கிறது, இன்ன ஆம்மத்த அதாபில் கபரி மினல் பவுலி ஃபதனஸஹு மின்ஹு, கபரு வேதனை முழுக்க முழுக்க இந்த சிறுநீரால் தான் ஏற்படுகிறது. இதுக்கு மட்டும்தான் அப்ப இந்த கபர் வேதனை மேற்றுக்கு மட்டும் எதனால ஏற்படுது, சிறுநீரால் தான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த கபர் வேதனை மற்ற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள பிரச்சனை கிடையாது, இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மறைவாக சிறுநீர் கழிக்காவிட்டால் நாலு பேர் பாக்குற மாதிரி வெளிப்படையாக பாக்குற மாதிரி சிறுநீர் கழிக்கிற முதுகுக்கு பின்னாடி பாக்குறது இல்ல, சிறுநீர் கழிக்கிறதே பாக்குறது, அப்படி பாக்குறது இல்ல, பாத்ரூம்ல எல்லாம் இருப்பாங்க நின்று இருப்போம், அப்படி பாக்குறது இல்ல, அப்படி பாக்குற அப்படி கழிக்காம இருக்கிறாங்க, ரூம் கதவு போட்ட இடத்துலதான் நம்ம சிறுநீர் கழிக்க முடியும், அந்த அர்த்தம் இல்ல. சிறுநீர் கழி வெச்சம் இல்லாம அத வந்து யாரு பாக்குறா பாக்காட்டி இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவரை பிரத்யேகமா ரசூலுல்லா குறிப்பிட்டு சொல்றாங்க, இன்ன ஆம்மத்த அதாபில் கபரி மின்ஹு, இந்த சிறுநீரால் தான் கபர் வேதனை எல்லாமே ஏற்படுது. அப்ப வேற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள இந்த மூணு அடிப்படையான மூணு கேள்வி இருக்கு பாருங்க, மூமின் காபிர்ங்கிற அடிப்படை, அதை தவிர வேற எந்த தப்புக்காகவே கபர்ல கேள்வி கேட்கப்பட மாட்டாது, சிறுநீர் விஷயத்துக்கு கேட்கப்படும், அது மட்டும் விதி விலக்கு. அதே மாதிரி வந்து கோல் சொல்வதை பற்றியும் அபு ஹுரைரா கூட சொல்றாங்க, இப்னு மாஜாவுல அகமதுலயும் வருது, இப்னு மாஜா 342, முஸ்னத் அகமது 8698லயும் வருது, அக்ஸர் அதாபுல் கபரி மினல் பௌலி, கபர் வேதனையில பெரும்பகுதி சிறுநீரால் ஏற்படுகிறது, இன்னொரு பகுதி கோல் சொல்றதுனால ஏற்படுது, ரெண்டு தான்.
இந்த ரெண்டு தப்பு மட்டும் அடிஷனலா கேட்கப்படும் என்றுதான் அது வழங்கிக் கொள்ளுமே தவிர, இந்த ரெண்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த வேதனை இருக்குது, எல்லா தவறுகளையும் கபூர்ல விசாரிக்கப்படும் எடுப்பதற்கு இபாதத்தில் அப்படி எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் மற்றபடி தூங்க வைப்பாங்கன்னு வருது, இந்த மூணு தான் கேள்வி கேட்பாங்க, மூணு கிரிப்பில் சொன்னோம் தூங்கிடுவாங்கன்னு சொன்னா மற்ற கொஸ்டின் எதுவுமே வராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம நாள் குறைவாக இருக்கிறது, இதுக்குள்ள விஷயங்கள் நிறைய நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு கூட வண்டி ஓடும். அதனால நம்ம வேக வேகமாக சொற்க நரகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டே என்ன செய்யணும், விஷயத்தை முடிக்க வேண்டி இருக்கிறது. அதனால வந்து இப்ப கபர் விஷயத்தை விட்டு நம்ம கடந்து மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான விஷயங்களுக்கு நோக்கி மக சேர் மறுமை அதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இந்த மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான அடிப்படை முதல் நாள் உரையில நமக்கு சொன்னோம், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. அதுக்கு பயந்துதான் ஒரு மனுஷன் ஒழுங்கானவனாக வாழ முடியும் என்பதை நம்ம சொன்னோம். அந்த நியாய தீர்ப்பு நாள், அதுக்கு நம்ம இஸ்லாம் என்ன பேர் சொல்லுது, நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள்னு சொல்லுது இல்லையா, அந்த நிகழ்வுகளுக்குள்ள நம்ம நுழையிறோம். ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி முழு உலகத்தை அழிக்க வேண்டி இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளைக்கு முன்னாடி இப்ப ஒருத்தரையும் எழுப்பி எழுப்பி அல்ல தீர்ப்பு அளிச்சுட்டு இருக்க மாட்டான், நியாய தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் மொத்த உலகத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி போடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னையோட எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நியாயமான தீர்ப்புகள் வழங்க முடியும். தீர்ப்புக்கு அப்புறம் குற்றங்கள் நடக்கக்கூடாதுல, அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் அழிவதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதற்கான அறிகுறிகள் அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கிறது, அதை நம்ம அது பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம். இந்த அழிகிற நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருவோம். அப்படி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திடீரென்றுதான் அது அழியக்கூடிய நாள் ஃபர்ஸ்ட் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். என்னைக்கு அந்த உலகம் அழியும், உலகத்துல யாருக்குமே தெரியாது, அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கோ வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, எஸ் அலுவனுக்கு அனிசா ஐயான முருசாக நபிய உங்களிடத்துல வந்து கேமத்தினால் எப்போது உலகம் எப்போ அழியும் என்று உங்களிடத்துல கேட்கிறார்கள், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அயில் முகா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தான் இருக்கிறது, லாயு ஜல்லிஹாலி வக்திஹா இல்லாஹுவ, அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது, அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்புறம் சப்புலத்து விஸ்தமா வாத்தி உள்ளார், அது நிகழும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் அது பாரமான ஒரு நிகழ்வாக இருக்கும், சாதாரண நிகழ்வாக இருக்காது என்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அட எப்ப வருங்கிறது மேட்டர் இல்லடா, எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்க, அது சாதாரண மேட்டர் இல்ல, பெரிய விஷயம் அது என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். லா தாத்திக்கும் பகுத்தத்தன் இல்லா பகுத்தத்தன், அது திடீரென்றுதான் வரும். உலகம் அழியக்கூடிய நாள் எப்படித்தான் வரேன், திடீர்னுதான் வரும், அதுக்கு எந்த ஒரு இன்னைக்கு அறிஞ்சிரும் அறிகுறி தெரியாது. சில விஷயங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும், சுனாமி வந்து அறிகுறிதான் இருந்துச்சா, அந்த மாதிரிதான் வரும். சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் யாராவது சுனாமி வந்து யாராவது ஊகம் பண்ணினாங்களா, மழைக்கெல்லாம் அறிகுறி இருக்குது. ஒரு மழை வருவதாக இருந்தால் ஒரு ஜிலிருந்து காத்து வரும், மண்ணில ஒரு வாசனை வரும், அப்படி மேகங்கள்லாம் ஒரு மாதிரியா ஓடும், அப்புறம் ஏமாத்திரம் எழுதுற விஷயம் இருந்தாலும் ஒரு அறிகுறி வருமா இல்லையா, மழைக்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் இதற்கெல்லாம் கூட ஒரு அறிகுறிகள் உண்டு. ஆனால் இந்த சுனாமி மாதிரியான இழப்புகளுக்கு எப்படி அறிகுறி கிடையாதோ அந்த மாதிரிதான் திடீர்னு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு அடையாளத்தையும் காணாம எல்லாம் தேடக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான், லா தாத்திக்கும் இல்லா பகத்தன், அது திடீர் என்றுதான் உங்களிடத்துல வரும். எஸ் அலுவனக்க உன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள், அன்னக்க ஹபியும் நன்கா, என்னமோ அதை பற்றி நீ தெரிந்திருப்பதை போல உன்னிடத்துல கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், எஸ் அலுவனக்க அன்னக்க ஹபியும் நன்கா, அதை பற்றி நீ ஏதோ விளங்கி வைத்திருப்பதை போல உம்மிடத்துல கேட்கிறார்கள், குல் மீண்டும் சொல், இன்னமா அழிமுகா என்றல்வா, அது பற்றி ஞானம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது, வழக்கி நத்தர நாசிலாயாலமூன், அதிகமான மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்றான். 7வது சூராவுல 187வது வசனத்துல இதே மாதிரி அது திடீரென்றுதான் வரும் என்ற கருத்தை 6:31 வசனத்திலையும் 21:40 வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதை கூட அல்லாஹ் வேற ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதன் வந்து இறுதி கட்டத்தில் என்ன செய்வான், மரணத்தினுடைய அறிகுறி அவனுக்கு தெரிய ஆரம்பித்து விடுமையானால் வசியத்து செய்வான், திருப்பி கொடுத்துருங்க, இதெல்லாம் சொல்லுவான். அது அதை ஒரு கிண்டல் மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த நாள் எப்படி வரும் தெரியுமா, பலா எஸ்தீன தௌசியத்தன், வசியத்து செய்யவும் உனக்கு இயலாது, அந்த டைம் கூட தரமாட்டேன், சுதின் வந்துடும், ஒரு 10 செகண்ட் இருந்தா தானே நீ யாருக்காவது வசியத்து பண்ணுவேன், வசியத்து பண்ணுவதற்கு மரண சாசனம் எழுதுவதற்கும் அவர்களுக்கு முடியாது. அதே மாதிரி வந்து உலாயிலா அகலிகம் எரிஞ்சும் வீட்டுக்கும் போயிட மாட்டார், ரோட்டில் நிற்க வந்துடும். ரோட்டில் நிற்கிற ஒருத்தனுக்கு அந்த நியாய தீர்ப்பு அழியக்கூடிய நாள் வந்தால் வீடு வரைக்கும் போய் சேர்வானா முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும்.
அது வர்றது வந்து ஒரு செகண்ட் தான் தேவைப்படும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு ரெண்டு நாள் புரட்டி உருட்டிட்டு நடந்தா தான் செய்ய முடியும். ரெண்டு நாள் அங்கிட்ட மரம் உளுந்து செடி உளுந்து இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த அழியறதுக்கு எடுத்துக்கிறீங்க. அப்ப வீட்டுக்கு போக சொல்லணும், எல்லாத்தையும் எச்சரிக்கை சொல்லணும், என்னென்னமோ பண்ணவனா சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவன் வீட்டுக்குள்ள ரோட்ல நின்னா வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள இருந்தா வெளியே வர முடியாது. அவ்வளவு செகண்ட்ல நினைச்சுனே அது நடந்து முடிந்து விடுமே. இந்த யாசின் சூறாவில் 36வது சூறாவில் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை இன்னும் சுவைப்பட இதை விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த உலகம் முடிவு நாள் அழிவு நாள் எப்படி வரும் என்று கேட்டால், وَقَدْ نَشَرَ الرَّجُلَانِ சௌபகுமா பைனஹுமா فَلَا يَتَّبَايَعَانِهِ وَلَا يُتَوِيَعَانِهِ. இந்த கியாமத்து நாள் எப்படி வரும் என்று கேட்டால், ஒரு புடவையை காட்டி, புடவை என்ன சொல்றாங்க பெருநா நேரத்துக்கு தகுந்த மாதிரி வருங்கள, ஒரு புடவையை காட்டி ரெண்டு பேரும் பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவன் வாங்கி இருக்க மாட்டான், வித்து இருக்க மாட்டான், புட்டு முடியாது. அவன் வாங்கி இருக்கணும், அவங்க புடவை காசு இருந்துகிட்டு இருக்கும் போது என்ன வந்து பேரம் பேசி முடிக்கிற கூட டைம் இருக்காது. ஒரு பேரம் பேசுறது ஒரு அஞ்சு மழை வந்து வேகம் பேசி போவோமே, அப்படிலாம் ஒரு டைம் இருக்குமா? அப்படி இருந்தாங்க புடவைன்னு பயிர்பட்டு அவ்வளவுதான். அவள் என்ன மாதிரி பாஸ்டா வருங்கிறது பின்னாடி வருது. பாஸ்டா வருங்கிற மட்டும்தான் இதுல புடவை வைத்துக் கொண்டு ரெண்டு பேர் விலை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கடையில வாங்கி இருக்க மாட்டான், வித்தும் இருக்க மாட்டான், அவ்வளவு பாஸ்டா உடையாந்துரும், அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தக்குவன்ன சாத்து ஒரு மணி அந்த கியாமத்து நாள் அழிவு நாள் எப்படி ஏற்படும் என்றால், ஒக்காது இன்சரபர் ரஜுலு வி லபனி லக்கஹதிஹி ஃபலா யதாமுஹு. பாலை கறக்குவோம், பால் தான் அங்க முக்கியமான உணவு, பேச்சமளவும் பால் தான் உணவு. சோறு அரிசி பருப்புனா அது பின்னாடி உள்ள இப்போ வந்த வசதிகளை கிடைச்சது, அந்த காலத்துல பால் பேச்சமளம் தான். இப்படி பாலை கறக்குவான், வாய்கிட்ட கொண்டு போவான், அப்படி போயிடுவான், குடிக்க கூட டைம் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கறந்த பாலை வாயில கொண்டு வருவோம், குடிக்கிறதுக்குள்ள கேம நாள் வந்துடும். இப்ப வருவோம் சூற ஊதிக்கான்னு அவ்வளவுதான், சூறு ஊதுனா அவ்வளவுதான். இவ்வளவு செகண்டுக்கு எவ்வளவு செகண்ட் வரும், ரெண்டு செகண்ட், ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது. அந்த ஒரு செகண்ட் டைம் கூட அல்லாஹ் தரமாட்டான், அவ்வளவு பாஸ்டா வந்து விடும். அதே மாதிரி சொல்றாங்க, உள்ள தகுமன்ன சாத்து இந்த கேம நாள் எப்படி வரும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஒளித்து அவ்வளவு பலா எஸ்தாபிஹி, அவனுடைய நீர் தடாகத்தை அப்பதான் கட்டி மண்ணனால என்ன செய்வான், ஒரு தொட்டியில் மாதிரி தயார் பண்ணி அப்படி பூசிக்கிட்டு இருப்பான். தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி பூசிக்கிட்டே களிமண்ணை வச்சு பூசிக்கிட்டே இருப்பான், அப்படி கை நின்று போயிடும், குடுத்து போயிடும். அந்த தண்ணி அவனால் குடிக்க முடியாது. அதை போட்டது போட்டபடிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஒண்ணு கிடையாது, போட்டது போட்டபடிதான். அப்படி அப்படியே எழுதுனா பேனா வச்சு இப்படி போயிருவான், படுத்துக்கணும் இப்படி போயிருவான், கப்பு சுட்டா கப்பு சுட்டு கொஞ்சம் போயிருவான், இப்படி வெளியே வந்து போயிருவோம்னு நினைக்க முடியாது. என்னென்ன கண்டிஷன் அவன் இருக்கிறானோ அப்படி 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 அவ்வளவு பாஸ்டா போயிருவான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கக்குசதுனா நாகரிகம் இல்லாதனால இப்படி சொல்றாங்க. அவங்க அவங்களுக்கு சரி, நம்ம சொல்லிக்கலாம், அவங்களுடைய சொல்லக்கூடாதுனால அது மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சொல்றாங்க, உள்ள தக்குவண்ண சாசு இந்த கேம நாள் எப்படி வரும் தெரியுமா, உக்காது ரப அகதுக்கும் அக்ல தகு இலா பீஹி முகா. அவன் ஒரு கவலை உணவை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போவான், உள்ள கொடுத்துல வந்துடும், கொண்டு போகும்போது சூடு குளிச்சான்னு அல்ல, அவ்வளவுதான், உள்ள வரைக்கும் போயிருவோமான் அவ்வளவு டைம் இருக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப சயனத்தோட பாஸ்ட் சயனட் இருக்குல்ல, நாக்கில நக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்குமே, அவ்வளவுலாம் டைம் கிடையாது. அவ்வளவு பாஸ்டான மூத்து, இவ்வளவு வேகமான மூத்து வேற எதுக்குமே வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6506 7121 ஆகிய ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 77வது வசனத்தில், வலில்லாஹி கைபு சமாவாத்தி உள்ளார், வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலமஹில் பசர், அதாவது கியாமத்து நாள் என்பது கண்மூடி திறப்பதுதான். ரொம்ப 6 மாசம் டைம் எனக்கு தேவை கிடையாது, எவ்வளவு நான் அழிக்கிறதுக்கு டைம், ஒரு கண்ணை மூடி திறக்க உனக்கு எவ்வளவு டைம் ஆகும், மொத்த உலகத்தையும் காலி பண்ண எனக்கு அவ்வளவு போதும், மொத்த உலகத்தையும் அழிச்சு கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம், கண்மூடி திறக்கிறது அல்லா சொல்றான். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு அல்லாவுடைய வேகம் வந்து அதை விட பாஸ்ட், நம்மள்கிட்ட உள்ளதுல அதான் பாஸ்ட், எது கண்மூடி திறக்கிறது. அது இருந்தாலும் கரெக்டா சொல்லணும் இருக்கு, அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா, அவ அக்கரபு அதை விட கம்மி, அதை விட கம்மி நம்ம யூஸ் பண்றது இல்ல, கண்மூடி திறக்கிறது தானே நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ரொம்ப பாஸ்டுக்கு உதாரணம் காட்டுறது செய்வோம், கண்மூடி திறக்கிற கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு மேல ஒரு உதாரணம் உங்ககிட்ட இல்ல. அதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது உங்ககிட்ட உள்ளதுக்காக அதை சொல்றா, அவங்க அக்கறப்பு அதை விட கம்மி, கண்மூடி திறக்கிறதுல ஒரு காவாசி வச்சுக்க, ஒரு பாதியை வச்சுக்க, அப்படிங்கிற கண்ணை மூடுறது மட்டும் வச்சுக்க,
இல்லாட்டி மூணு லக்னம் திறக்கிறது மட்டும் வச்சிருக்க அரை செகண்ட் அவ்வளவு போதுங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், 16:77 சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த காமத்தினால பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்டு குறிப்பாங்க 2010 வரப்போகுது, 2040, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியாது, எப்ப வருங்கிறது தெரியாது. அதுக்கான எந்த ஒரு அறிகுறியோ ஒரு அடையாளங்களோ வரக்கூடிய அடையாளங்கள் சொல்லி இருக்கிறது, நேற்று அது காட்டாது, அந்த குறிப்பிட்ட அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு காட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினால் நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க, நெருங்கிருச்சுன்னு சொல்லி போய் 1400 வருஷம் ஆச்சு. அதனால நெருங்கிருச்சுன்னு அந்த நெருக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே இயலாது, அது தெரியிருந்தா வரும், யாருக்கும் சொல்ல இயலாது. எப்படி வர, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து குண்டு போட்டு அழிக்கிறான், பலமாரி அழிக்கிறான், சுனாமி, வெள்ளம், புயல் இப்படிலாம் அழிக்கிறாங்க இல்ல. எதை கொண்டு நம்ம அழிக்க மாட்டான மனுஷன் அதை கொண்டு அதை அழிக்கிறான். அழிக்கிறதுனா நம்ம எதை வச்சு அழிப்போம், விஷத்தை கொடுத்து அழிப்போம், தண்ணியை விட்டு அழிப்போம், புயலை விட்டு அழிக்குவோம், ஆனா ஒரு காத்தையாவது எதையாவது ஒண்ணு அழிக்கிற ஒரு மெட்டீரியலா இருக்கணும்ல, சத்தம் வந்து அழிக்குமா, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க செத்து வருவீங்களா. அப்ப ஒரு சத்தத்துல வந்து அழிக்கிறது வந்து அவன் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் முடியும் போல இருக்கு. அவன் என்ன சொல்றான் கேட்டா, அழிக்கிறதுக்காகவும் ஒரு சத்தம் தான், திரும்ப எழுப்புறதுக்கும் ஒரு சத்தம் தான், ரெண்டு வேலவை எல்லாம் என்ன செய்யறான், இந்த உலகத்தை என்றைக்கு அழிக்க நினைக்கிறானோ அந்த செகண்ட்ல ஒரு சத்தம் வரும். ரெண்டு தடவை சூர்னு சொல்றோம்ல, சூர் என்று சொன்னால் அந்த வாயில் வைத்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு வாத்தியத்துக்கு பேர் சூர். இந்த நாயனம் சொல்றாங்களே, நாயனம், குழலு, இது இந்த புல்லாங்குழல், பல மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வாயில் வைத்து ஓசை எழுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி வாத்தியத்துக்கு பேர் தான் சூர். அது மாதிரி எல்லாம் என்ன சொல்றான்னா, சூர்ல ஒரு ஒரு வாத்தியத்திலிருந்து ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அவ்வளவுதான், அந்த சவுண்டோட முடிஞ்சு போச்சு. அந்த சவுண்ட் ஒரு மைக்ரோ செகண்ட்ல முடிஞ்சு போயிடும், கண்மூடி திறக்கிற நேரம் ரொம்ப நேரமா இல்ல, 2.5 மணி நேரத்துக்கு சவுண்ட விட்டு அந்த எரிச்சல்ல செத்து போயிருவாங்க அப்படி கிடையாது. அந்த சவுண்ட் எவ்வளவு நேரம் தான், கண்மூடி திறக்கிற நேரத்துக்கு ஒரு சவுண்ட், அவ்வளவு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அதோட எல்லாம் போயிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம்னா, அது எப்படி வருதுன்னா, ரெண்டு ஊதுதல் இருக்கு, நீங்க விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி இரண்டு தடவை ஊதப்படும் என்பதற்கு சம்பந்தமான வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்கள். 36வது யாசின் சூராவுல 48, 49, 50, 51 நாலு வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சாதிக்கின் இந்த வரப்போது வரப்போன்னு சொல்றாரு, அது என்னைக்கு வரும், அழிய போது அழிய போதுங்கிறாரு, அது என்னைக்கு வரும் என்று கேட்கிறார்கள். மாய எந்தரும் இல்ல அசைகத்தம் வாகிதா, ஒரே ஒரு சப்தத்திற்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள், பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரு சத்தம் தான் அவர்களை அது பிடிக்கும், அந்த சத்தம் தாக்கும். வஹுமிய ஹஸ்மூன், அவர்கள் வளர்த்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது திடீரென்று பிடிக்குமே ஒரு சத்தம் தான். அந்த தொடர்ச்சியெல்லாம் வருது, பலா எஸ்தத்தையும் தௌசியத்தன் வசியத்து செய்யவும் அவர்களுக்கு முடியாது, வீட்டுக்கும் போக மாட்டார்கள், மறுபடி சூர்ல ஊதப்படும், பெய்தாகும் என சொல்லுவோம், கபர்களிலிருந்து ரப்பை நோக்கி வேகமா ஓடுவார்கள். ரெண்டு தடவை சத்தம், முதல்ல ஒரு சத்தம் வரும், அழிஞ்சு போயிருவானுவ, சூர் மறுபடி சூர்ல ஊதப்படும், பெய்தாகும் அஜிதாசிலாரபிஹிம் என் சொல்லுவோம், கபர்களிலிருந்து ரெண்டையும் யாசின் சூறாள் ரெண்டையும் சொல்றான். இப்படி ஒன்னு ஊதி அழிக்குவேன், அப்புறம் இன்னொரு தடவை ஊதி பிழைக்க வைக்குமே அப்படிங்கிறது 36:48, 49, 50, 51 இருக்கிறது. அதே மாதிரி 39வது ஜுமர் அத்தியாயத்துல 68வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஊதப்படும், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற அனைத்தும் மூர்ச்சித்து விடுவார்கள், இல்லா மன்சாவா, அல்லா நாடியவர்களை தவிர சில பேர் மூர்ச்சித்து விட மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவோம், வானங்களில் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விடுவார்கள், சும்மா அதே சூர்ல மீண்டும் ஊதப்படும், பைதாகும் சாமன் என்கிறோம், உடனே எந்திரிச்சு பார்த்துட்டு நிப்பாங்க, உடனே பார்த்து எந்திரிச்சு சிறுதுன்னு முடிப்பாங்க. அப்ப ஒரு சூர் ஊதப்படும் எல்லாம் மூர்ச்சியாகி போயிருவானுவோ, மறுபடியும் சும்மா நுபிகபிகி உகரா, மற்ற இன்னொரு தடவை ஊதப்படும், பொய்தாகும் சாமன் எழுதுவோம், உடனே பார்த்து முடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி 39, 68 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூறாவுல 13, 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களில் வரிசையாக எல்லாம் சொல்கிறான், பொய்தா நிமிஷ சூரியன் அபகத்தும் வாகிதா, சூரியன் ஒரே ஒரு தடவை தான் ஊதப்படும், உகமிலத்தில் ஆர்ந்தோ ஒல் ஜிபாலு, இந்த மலைகளும் பூமியும் தூக்கப்பட்டு துக்கத்தா தக்கத்தம் வாகிதா, தூள் தூளாக நுறுக்கப்படும், வகாசில் வாக்கியா, அன்றைக்குத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும், அந்த பயங்கரமான நிகழ்ச்சி, அழியக்கூடிய அந்த நிகழ்ச்சி அன்றைக்குத்தான் நடந்தேறும், வன்சக்கத்தி சமா, வானம் பிளந்துவிடும், யோமயுதின் வாகியா, அன்றைய தினம் அது மிகவும் பலவீனமான நிலையில இருக்கும், ஒளிமலக்கோள அரிஜாயிகா, அந்த வானவர்கள் எல்லாம்
அந்த வானத்தினுடைய ஓரங்களிலே வந்து நிற்பார்கள். அஹமில் அர்ஷரப்பிக்கு ஹோக்கமும் யோமையின் சமானியா, அன்றைய தினம் உன்னுடைய இறைவனுடைய அரசை எட்டு மாணவர்கள் தூக்கி நிற்பார்கள். வானத்தின் மீதுதான் அரிசி இருக்கிறது, வானத்தை அல்ல அழிக்கிறதுனால அரிசி மாணவர்கள் சுமந்து கொள்வார்கள் என்று சொல்லி 69வது சூராவில் சொல்றான். இதுல வந்து முதல் சூறு ஊதி அழிக்கிறது, ஒரு ஊதுதான் ஊதப்படும், கம்ப்ளீட்டா எல்லாம் வானம் பூமி எல்லாத்துல உள்ளவரும் நொறுங்கி போயிடுவார்கள், பூமி எல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டுரு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 79வது சூறாவில் 6, 7, 8, 9 6 14 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யோம தர்ஜுபுர் ராஜிபா, திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓசை உங்களுக்கு வந்து தாக்கும். சத்துபாவுகர் ராஜிபா, இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும், ரொம்ப டைம் எல்லாம் இருக்காது, 40 வருது அதிசயில வருதுல, அதாவது ஒரு சத்தம் முதல்ல வரும், இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி 79 சூரத்து நாசியாத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சூறு ஊதி அழிக்கிறதை சொல்லக்கூடிய வசனங்கள். இரண்டாவது சூர் ஊதி எழுப்புற விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 18வது சூறாவில் சூரத்தில் கஹபுல 99வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஜமானாகும் ஜமா, உடனே அத்தனை பேரும் ஒன்னு திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யோம இன்பகவி சூரி, சூரில ஊதப்படும், முஜிரிமீன யோமையின் குற்றவாளிகளை நீல நிற கண்கள் உடையவர்களாக நம்ம எழுப்புவோம் என்று சொல்லி 20வது சூறாவின் 102வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சூரில் ஊதப்படும் பொழுது அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது லேசானதாக இருக்காது என்று சொல்லி 74வது சூறாவில் 8, 9, 10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யோமையின் பகுதி சூர், சூர் ஊதப்படும், அபுவாஜா கூட்டம் கூட்டமாக வந்து விடுவீர்கள், ஒரு ஊதுதான் எல்லாம் கூட்டம் கூட்டமாக செய்வோம் திறந்து வர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கிற அல்ல, இதெல்லாம் எழுப்புறது உள்ளது, ஒரு ஊதுதான் உடனே வெட்ட வழியில் நிற்பார்கள், ஒரு சத்தம் அடுத்த வினாடி வெட்ட வழியில் 50 பேர் நிற்பான். ஆதமலை சிலாத்திலிருந்து அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை கோடானு கோடி பேர் அழிக்கப்பட்டார்களோ வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரும் ஒரு செகண்ட்ல என்ன செய்வான், வெட்ட வழியில நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது ஒரு பயங்கரமான சட்டம், அது நீண்ட நெடுநேரத்திற்கு நீடிக்காத ஒரு சட்டம், ஒரு செகண்டுக்கு விட குறைவான நேரத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய அந்த சட்டம் தான் அழிக்கவும் செய்கிறது திரும்ப எழுப்பவும் செய்கிறது. இதை பாக்குறோம், அது ஊதுறதுங்கிறது அல்லாஹ் வகையில் ஊதுவானா, ஏதாவது செட்டப் பண்ணிருக்கானா, ஊத வேண்டிய ஊதுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கானா, அல்லாஹ் பெரும்பாலும் ஆளை வச்சுதானே பண்றான், அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எளிமைக்காக மலக்குகளை வச்சுதான் செய்யறான், சில காரியங்களை பண்ணுகிறான். அதே மாதிரி வந்து இதுக்கும் கூட அல்லாஹ் ஊதுறதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து வைத்திருக்கிறான், ஆனா அவருடைய பெயர் வந்து இஸ்ராஃபீல் என்று சொல்லி பரவலாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்ராஃபீல் என்று ஒரு மாணவர் இருப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹும் ரப்ப ஜிப்ரீல, ஒரு அப்ப மீக்காயில, ஒரு அப்ப இஸ்ராஃபீல அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க. ஜிப்ரீலுடைய இறைவனே, மீக்காயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே என்றெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். ஆனா அந்த இஸ்ராஃபீல் என்பவர் தான் சூறு ஊதுவார் என்பது அது ஃபிட்டிங், அது வந்து எதுல இல்ல, ஹதீஸ்கள்ல கிடையாது. இஸ்ராஃபீல் ஒரு வானவர் இருப்பது உண்மை, இஸ்ராஃபீல் தான் வானவர் கிடையாது, இஸ்ராஃபீல் என்ற பெயர்ல ஒரு வானவர் இருக்கிறார் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்கள் ஆதாரம் இருக்கிறது. அவருடைய டியூட்டி தான் சூறு ஊதுவது என்பதற்கு ஆதாரம் இல்லை, ஆனால் ஒரு வானவர் ஊதுவார் பெயர் சொல்லப்படாமல் ஒரு மலக்கதை ஊதுவார் என்பதற்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. முதல்ல அல்லாஹ் குர்ஆனில் 50வது சூராவில் சொல்லி காட்டுகிறான், 41, 42 வசனத்தில், யோம யுனாதில் முனாதி மிம்மகானின் கரி, அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அவர்களை எல்லாம் அழைப்பார், எல்லாம் ஓடாது சொல்லி சத்தம் கொடு கூப்பிடுவார், கூப்பிட்டோம்னா அவர் பின்னாடி என்ன செய்வோம், ஓடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து குர்ஆனில் உள்ள விஷயம். ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558, 559 ஆகிய பக்கங்கள்ல வருகிறது, இன்ன தலப சாஹிப சூரி முன்பு விக்கிரபினி முஸ்தயிதுன், அந்த சூறு ஓதுவதற்காக நியமிக்கப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் வந்து என்றைக்கு நியமிக்கப்பட்டாரோ அன்று முதல் அந்த சூரை கையில வைத்து ஒரு ஓரத்தை ஒரு முனையை வைத்துக் கொண்டிருக்கு, ரெண்டு முனை இருக்கும்ல, வாய வைக்கிற முனை ஒண்ணு, சத்தத்தை வெளிப்படுத்துற முனை ஒண்ணு, வாய வைக்கிற முனை எங்க இருக்கு, அவற்றை இருந்துகிட்டே இருக்குமா, என்ன செய்வாரா, எங்கொரு நகவல் அரிசி இப்படி அரிசி கிட்ட பார்த்துட்டே இருக்கிறார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், என்னைக்கு அவர் படைக்கப்பட்டாரோ அன்னைக்கு தீக்கு கையில கொடுத்து இதை வச்சுக்க, சொல்லும் போது ஊதணும்,
எப்ப சொல்லுவேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் என்னதுதான் அவர்கள் சூறை அவருக்கு தெரியாத என்னை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறாங்கள. ஒண்ணு தெரியும், இவர் ஊதிருவாரு ஊதுறதுக்கு ஆடுறவரும் தெரியும். ஆனா எப்ப அவன் கேள்வி கேட்கலாமா, என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு நிக்க சொல்ற, அந்த நேரத்துக்கு சொல்லு வந்து ஓடிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதெல்லாம் அவன் நடக்காது, அல்லாவுடைய ராஜ்யத்துல அதெல்லாம் நடக்காது. அல்லா என்ன பண்றானா, அவரை மலக்கண்ண செய்வாராம். எந்த ஒரு நகவல் அரிசி அரிசி நோக்கி பாத்துட்டே இருக்காரு. யாரெல்லாம் என்ன எப்ப ஊத பார்த்து கொண்டே இருக்காராம். எதுக்காக வேண்டி மகாபத்து அங்கு உமர கபல அங்க இருத்தத்தை இலகி தரப்பு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஆரணம் பாக்காட்டி என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக இப்படியே அல்லாவையே பார்த்துட்டு இருக்காங்க. வச்ச கண் வைக்காம அல்லா இந்த வச்ச கண் வைக்காம எடுக்காமன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறானா. அதாவது கண்ண ஐநேகி கௌகபாணி துரியானி, ரெண்டு கண்ணும் பல பலண்டு நட்சத்திரத்தை போல அவருக்கு மின்னுமா. நீ பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கே மின்னும், மூடி மூடி திறந்தா மின்னாதுங்க. ஒரு மாதிரியா பாருங்க அது மின்ன ஆரம்பிக்கும். கண்ணை நேரடியா பார்த்தா வெளிச்சம் வரும். இவர் வந்து நிலை குத்தி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இரண்டு கண்களும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் நிலையில் அரசியை நோக்கி பார்த்து கொண்டே எப்ப ஆர்டர் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸு ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558-559 பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சூரு ஊதுரைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறான். அவர் ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த வேலையும் எல்லாம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு வேலையை கொடுத்துருக்கா, அந்த வேலையை வாங்கவே இல்லை. ஒன்னு வாங்கல, அது அவனுக்கு தான் தெரியும். ஊதுன்னு முடிஞ்சு போச்சு, உலகம் காலி. அவர்கள் எல்லாமே இருக்குது, அவர்கள் இல்ல அல்லாஹ்ல இருக்கு. சரி, அடுத்து என்ன, இது வந்து அழிக்கிறது ஒரு செட்டப் பண்ணிட்டானா, அது அழிக்கிறதுக்குரிய நாள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னைக்கு அழிக்கப்பட, வெள்ளிக்கிழமை தான் உலகம் வந்து அழிக்கப்படும் இருக்கிறது. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 1411வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கைரல் யௌமின் துலியத் அலைஹி ஷம்ஸு, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் எது என்றால் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தான். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். ஃபீஹி உதுஹிலல் ஜன்னா, அதில் தான் சொர்க்கத்தில் அவர் நுழைக்கப்பட்டார். ஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அன்றைக்கு தான் அவர் வெளியேற்றவும் பட்டார். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் தான் கியாமத் நாள் வரும், வேற நாளில் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 1411 இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேர்ஃபுல்லா இருப்பார். இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, இந்த வெள்ளிக்கிழமை வந்துருமா, வெள்ளிக்கிழமை வகி மூலமா நமக்கு தெரியுதுல, அதை மட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு சூறு ஊதுனா அழிக்கப்படுதுல, இந்த அழிக்கிறதுக்கும் திரும்ப எழுப்புறதுக்கும் இடைப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மாபைன நஃபகத்தைன் அர்பவுன, இரண்டு சூறுகளுக்கும் இடைப்பட்ட காலம் 40. அப்ப அவங்களே சொல்றாங்க, 40 என்றால் 40 மாதங்களா இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொன்னதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூ ஹுரைரா அறிவிப்பதாக புகாரியில 4935, 4814 ஆகிய ஹதீஸுகள்ல இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ரெண்டு சூறு ஊதப்படும், ஃபர்ஸ்ட் சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ இடைவெளி இருக்கும். எல்லாமே அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு காலகட்டம் தான். அது வெள்ளிக்கிழமை ஊதப்படும், ஊதுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊதுனவனே என்ன நடக்கும், கொஞ்சம் ஒரு செகண்ட் வேலை தான், இந்த செகண்ட்ல என்னென்னலாம் நடக்கும் என்று கேட்டால் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃபில 18வது சூராவுல 99வது வசனத்தில் சொல்கிறான், அந்த சூர் ஊதுனவுனே திடீர்னு ஏற்படுற சத்தம், ஒத்தோட ஒத்தம் வந்து முட்டி மோதும். அந்த அதிர்ச்சியில அந்த ஒரு சின்ன செகண்ட்ல ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதக்கூடிய நிலையில் அந்த நாளுடைய அமளி இருக்கும் என்று, முட்டி மோதி கொள்வார்கள் தான் நிலை குலைஞ்சு போயிடுவார்கள் என்பதை அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி நடக்கும். அதே மாதிரி வந்து சூரத்துல் ஹஜ்ஜில 22வது சூறாவுல முதல் இரண்டு வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யா யுஹன்னா சுத்தப்பு ரப்பக்கும், மக்களே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்சலத்த சாஅத்தி செய்வனாலும், அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் நடக்கிற திடுக்கம் இருக்கிறதே அது பயங்கரமானது. யோம தரவுனகா ததுகளுக்குள்ள முருதியத்தின் அம்மா அருள், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் வந்த உடனே பால் சுரந்து நிற்கும், குழந்தை பசியில் அழு, அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான் அந்த திருக்கத்துல. அப்போ தலவுக்குள்ளது ஆட்சி ஹமலின் ஹமலகா, கருவில குழந்தை சுமந்திருப்பவர்கள் அந்த கருவையே என்ன செய்வாள், பிரசவித்து விடுவாள். உத்தரநாச சுக்காரா, மக்கள்லாம் போதை வயப்பட்டவர்களாக பார்ப்பீர்கள். மாகும்பி சுக்காரா, உண்மையில் அவர்கள் போதையில் இல்லை. அலாபல்லாஹி சதி, அல்லாவுடைய அதாபு அவ்வளவு கடுமையா இருக்கும் என்று சூரத்துல் ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு கடுமையான முறையில நடக்கும்.
அதே மாதிரி வந்து இந்த சூரியன் ஊதின உடனே என்னென்னலாம் நடக்கும், அது சூறு ஊதின உடனே ரெண்டாவது சூறு ஊதும் போது உள்ள நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். முதல் சூறு ஊதும் போது இதெல்லாம் நடந்த பிறகு அதுல சூறு ஊதும் போது நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து சில சூறாக்கள்ல 81வது சூறா, 99வது சூறா, 101வது சூறாவுல எல்லாம் வரிசையாக சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், இத சம்சு குவிரத், சூரியன் வந்து சுருண்ட ஒளியிலிருந்து போகும் பொழுது, ஒய்தன் நுஜூமும் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் இஷார் உச்சிலர், சூழ்கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பார் இல்லாமல் விடப்படும் பொழுது, சூழ்கொண்ட ஒட்டகை நல்லா கவனிப்பாங்க எல்லாரும், கர்ப்பிணியா இருக்கிற ஒட்டகம் இருக்குது பாருங்களேன், அந்த ஒட்டக மதிப்பு அவங்க அந்த அரபுகளுக்கு தானே ஒரு பெரிய செல்வம், அந்த ஒட்டகத்தையே கவனிக்க மாட்டாங்கிற அளவுல நிலைமை பயங்கரமா இருக்கும். ஒய்தல் உஹூசு ஹுசிரத், மிருகங்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்த்து திரட்டப்படும், மனுஷனை எழுப்புற மாதிரி மிருகங்களை எல்லாம் என்ன செய்வான், திரும்பி எழுப்புவோம், அது பின்னாடி வரும். அதே மாதிரி ஒய்தல் பிஹார் சுஜிரத், கடல்கள் தீமூட்டப்படும், ஒய்தல் நுஃபூசு சுபிஜத், உடல்களோடு உயிரை ஒன்று சேர்க்கப்படும். சூறு ஊதனவுனே நம்ம உயிரை எடுத்த உயிரை எங்க சேர்க்கப்பட, அந்த எல்லாம் வச்சுக்கான் ஒரு அணு வச்சிருக்கிறான்ல, அதுல என்ன செய்யப்படும், உண்டையே ஜோடி சேர்க்கப்படும். ஒய்தல் மவூதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை இடத்துல விசாரிக்கப்படும். ஐயதம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு அவள் கொல்லப்பட்டாள் என்று விசாரிக்கப்படும். ஒய்த சுகுனுசிரத், அந்த ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். ஒய்த சமாவு குசித, வானங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். ஒய்தல் ஜஹீமு சுஹிரத், நரகத்திற்கு தீமூட்டப்படும், பயங்கரமா தீமூட்டப்படும். ஒய்தல் ஜன்னத்து உசிலிபத், சொர்க்கத்தை கிட்டே கொண்டாந்து காட்டப்படும். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தாண்டா அலிமத்து நப்சும் மா அகலர, ஒவ்வொருவனும் தான் என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வான். இவ்வளவும் நடக்கும்போதுதான் இப்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறியா, இந்த நிகழ்வுகள்லாம் ஒண்ணு ஒன்னா ஒன்று ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்க போகிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துலதான் என்ன செய்வான், அலிமத்து நப்சும் மா அகலர, ஒரு ஆத்மா தனக்காக எண்ணத்தை தயாரித்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் என்று 81வது சூறாவுல 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 99வது சூறாவுல 1 முதல் கடைசி வரை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதா சுருசிலத்தில் அருள் ஜில்ஜாலகா, இந்த பூமியை ஒரே அடியாக குளிச்சு போடப்படும் பொழுது, அகரஜத்தில் அருள் அஸ்தாலகா, இந்த பூமி தனக்குள்ளே இருக்கிற சுமைகளை எல்லாம் வெளியேற்றும், மண்ணுக்குள்ள பதிச்சு வைக்கப்பட்ட பாடி புதைகள் சுரங்கம் அதை இதுன்னு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு கலக்கலக்கன மேல வந்துருமா இல்லையா, சரி அப்படி சளிச்சவன செய்ய மேல வருமா இல்லையா, அந்த மாதிரி பூமி தனக்குள்ளே இருக்கக்கூடியதை எல்லாம் வெளியேற்றும். காலல் இன்சானும் மாளகா, அப்பதான் என்ன வந்து ஏன் இப்படி வருது இந்த ஆட்டம் போடுது பூமி என்று மனிதன் கேட்பான். யோமையின் ஹத்திசு அகமாரகா அன்ன ரப்ப கவுகாலகா, அடைய ரப்பு தாண்டா இப்படி செய்ய சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி பூமி அவனுக்கு பதில் சொல்லும். அப்ப யோமையின் எஸ்துரும் நாசு அஷ்டாத்தன், அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், பல குழுக்களாக பிரிந்து விடுவார்கள். இரவு அமாலகம், தங்களுடைய நல்லறங்களை கெட்டாரங்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். பொமையாமல் மிஸ்காலதரத்தின் சைனங்களா, யார் அணுவளவு நன்மை செய்கிறானோ அதை அன்றைக்கு பார்க்க இருக்கிறான். பொமையாமல் மிஸ்காலதரத்தின் சரங்கரா, அணு அளவு தீமை செய்தவனும் அந்த தீமை அன்றைய தினத்துல பார்க்க இருக்கிறான். அது பொம்மையெல்லாம் குலுக்கி புரட்டி போட்டு உள்ள உள்ளதெல்லாம் வெளியேற்றி அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த சூறாவளையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 101வது சூறாவுல 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் இதே மாதிரி அல்காரியத்து மல்காரியா என்று சொல்லக்கூடிய திடுக்கடை செய்கிற அந்த நிகழ்ச்சி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா, மபுதூத், மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல ஆகிவிடுவார்கள், எந்த ஒரு வெயிட்டுமே இருக்காது. இப்பதான் வெயிட்டு திமுறா பேசிட்டு இருப்ப, ஈசல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது சிதறடிச்சா என்னவாகும், அந்த மாதிரி ஈசல்கள் சிதறடிக்கப்பட்டது போல ஆகிவிடுவார்கள். தக்குமுனு ஜிபாலு கல்லைகளில் மன்பூஸ், மலைகள் எல்லாம் உதிர்த்து விடப்பட்ட பஞ்சுகளைப் போல மாறிவிடும். அம்மாமன் சப்ளத் மவாசினு, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ, அமல்களுடைய எடை கனமாக இருக்கிறதோ, ஈசத்திராவியா, அவன் தான் திருப்தியான வாழ்க்கையில சொர்க்கத்தில இருப்பான். அம்மாமன் ஹபத் மவாசினு, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ, ஹாவியா, அவன் தங்குகிற இடம் ஹாவியா என்ற நரகம். உமாதராக ஹாவியா, ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா, நாரும் ஹாமியா, சுட்டரிக்கிற நெருப்பு என்று சொல்லி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து இது இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பல வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடக்குது இந்த உலகம் அழியக்கூடிய நேரங்களில் வந்து, கடல்ல தீ போட்டுருங்கிறான், வானம் புலந்து போயிடுங்கிறான், மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சா போதுங்கிறான், பூமியெல்லாம் அப்படி இடிச்சு சுக்குநூறாக்கி தரமட்ட பார்க்கப்படுதுங்கிறான். இவ்வளவும் நடக்கிற காட்சியெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த திரும்ப உயிராக்கும் பொழுது எல்லாம் நடக்கிறது. என்னடா வருது பாருங்க, கல்லா இதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா,
இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு மலக்கு சப்பன் சப்பா உன்னுடைய இறைவனும் மாணவர்களும் அணி அணியாக என்ன செய்வார்கள் வருவார்கள். இறைவன் வருவான், இறைவனுக்கு பின்னால் மாணவர்கள் அணிவகுத்து வருவார்கள். அன்னைக்குதான் நரகத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தப்படும். யோமையின் எத்ததக்கருள் இன்சான், அன்னைக்குதான் மனிதன் பாடம் கற்றுக் கொள்வான். அண்ணால குதிக்கிறார், இவன் எங்க பாடம் கற்பது அப்படின்னு சொல்லி 89வது சூராவுல 21, 22, 23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான நிறைய வானங்கள் பிளந்து போறதை பத்தி சொல்றான். வானம் அப்படி ரத்த சகப்பாக ஒரு கட்டத்தில் மாறும் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் மாறின பிறகு என்ன செய்வாங்கிறான், வானத்தை அப்படி சுருக்கிடுவான். அல்ல உலகத்தில அழிச்ச பிரபரணத்துக்கு வானோ யோமனமாக குத்தும் எழுதுவதற்குரிய ஏடுகளை எப்படி சுருட்டுவோமோ, அந்த காலத்துல இந்த மாதிரி மன்னர்களுக்கு ஓலை வரும், அப்படியே சுருட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா, மன்ன ஓலையில தான் படிப்பாங்க. அந்த ஓலை அப்படியே படிச்சுட்டு அப்படியே சுருட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம மடிச்சு வைக்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த காலத்துல என்ன செய்வாங்க, சுருட்டி வச்சிருவாங்களா இல்லையா? அதான் சொல்லி காட்டுறான். அதை சுருட்டுற மாதிரி ஒரு வானத்தை அப்படியே சுருட்டி எடுத்துருவான். அல்ல உங்களுக்கு பெருமாண்டா வானத்தை என்ன செய்வான், எழுதுகிற ஏட்டை ஏட்டை நீங்க எல்லாம் சுருட்டுவீர்களே, அந்த மாதிரி வானங்களை எல்லாம் சுருட்டி விடுவேன். கமா எதுக்காக சுருட்டுறது தெரியுமா, கமாபதன அவலகல்க்கு எழுதுகிறோம். ஆரம்பத்துல ஒண்ணு இல்லாம தானே இருந்துச்சு, அது கொண்டு வரணுமா இல்லையா? வானம் மட்டும் மிச்சமா இருந்தா அது என்ன சொந்த சக்தியில் நிக்கிற மாதிரி வந்துருமா இல்லையா? நான் மட்டும் தானே இருக்கனே, நான் மட்டும் இருந்தா தானே நான் தான் மட்டும் படைச்சேன்டாவும் எனக்கே மிச்சம் வச்சா அது என்னமோ அதை கொண்டு நின்றுச்சுன்னு வருமா, நான் தான் காட்டணும் இல்லையா? அதான் சொல்றான், சமாபதான அவ்வளவுக்கு ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேஜ்ல கொண்டாந்து ஒண்ணும் இல்லாம நான் மட்டும்தான் இருந்தேன். வானம் இல்ல, பூமி இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, மனசை இல்ல, எதுவுமே இல்ல, அது மாதிரி ஆக்கித்தான் ஜட்ஜ்மெண்ட். நான் மட்டும் இருக்கிறேன் காட்டு நிரூபிச்சுட்டு தாண்டா எல்லாம் செய்வேன், எல்லாம் செய்யலாம், வானத்தை எல்லாம் சுருட்டி விடுவேன் என்று சொல்கிறான். அதன் அலை நான் இது நாம் நாம் செய்த தீர்மானம் இன்னா குன்னா ஃபாயிலீன், நிச்சயமாக இதை நாம் செய்து முடிப்போம் என்று 21வது சூராவுல 104வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 39வது 67 வசனத்தில் சொல்கிறான். வானங்கள் எல்லாம் அவனுடைய வழக்கரத்தில் சுருட்டப்பட்டு விடும், மொத்த வானத்தை அப்படி இருக்கும் வலதுகையோடு அடங்கல். அப்ப எல்லாம் எவ்வளவு பெருமானு பாத்துருங்க, இந்த அந்த சராசரங்கள் அம்புட்டும் சேர்த்து நம்ம எவ்வளவு பெருசா பார்க்கணும். அல்லாவுடைய வலதுகள் அப்படி எடுத்தான்னு சொன்ன வானம் சூரிய வானத்துக்குள்ள நம்பிட்டு இருக்குது. இந்த வானம் வானத்துக்கு கீழே உள்ள கேலக்சிகள், அந்த ஒவ்வொரு கேலக்சியிலும் இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள், கோள்கள், அதுக்குள்ள வாழக்கூடிய ஜீவராசிகள், மலைகள், நதிகள், கடல்கள் எல்லாம் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து அப்படி எடுத்து வச்சுட்டு அவன் மட்டும் நிற்பான். இதுக்குள்ள எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய கைக்குள்ள என்ன இருக்கேன், அவனுடைய வலது கைக்குள்ள வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு விடும். எல்லாருந்து ஜமியான் கபலத்துக்கு எவங்களுக்கு ஆமா கியாம நாளையில இந்த பூமி முழுவதும் அவனுடைய ஒரு கைப்பிடி தான், ஒரு கைப்பிடி நம்ம அல்றமே அவ்வளவுதான் இந்த பூமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 39வது 67வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு என்ன செய்யணும், இல்ல காலி பண்ணிட்டால எங்க வச்சு விசாரணை பண்ணுவான், பூமி காண வானத்துக்கான எதுல வச்சு நம்மள எழுப்புவான் அப்படின்னு கேட்டா அதுக்கு புதுசா தான் படைக்கும். அதை மட்டும் மிச்சம் வச்சுட்டு எழுப்புனா அதுக்கு என்னமோ சுயசக்தி நின்றுதான் வந்துருமா இல்லையா? அதையும் நல்லா சொல்றான். 14:48 சொல்லி காட்டுகிறான். யோமத்து பஜல் உள்ளார் கயிறுள்ளார், வேற பூமியா மாத்தப்படும், இந்த பூமியை வேற பூமியா புதுசா இன்னொன்னு படைக்குமா, அதுலதான் எல்லாம் நடக்க போகுது. இந்த பூமி எல்லாம் காலி, சுவானமெல்லாம் காலி, நான் என்ன செய்வேன், புதுசா யோமத்து பதில் உள்ளார் பூமியை மாற்றப்படும், வயிறல்லா வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும் என்று 14வது சூறாவுல 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான அமளிகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் என்ன செய்யும் வந்து அந்த உலகம் வந்து அழிக்கப்படுவதும் திரும்ப உயிராக்கப்படுவதும், அந்த அழிக்கப்படுவதற்கும் எழுப்பப்படுறதுக்கு மத்தியில ஒண்ணு நடக்கிற மாதிரி நமக்கு வரல. ஊதனோட அழிஞ்சு போயிருவாங்க. அந்த 40ல என்ன நடக்கும் என்பதற்கு என்ன செய்யப்படல சொல்லல. அதுக்கப்புறம் நேரம் அங்க வந்துருது, அழிக்கப்படுறதுக்கு அப்புறம் நேரம் எழுப்பப்படுறதுதான். அந்த நடப்பட்ட 40 நாள் 40 வருஷமோ 40 மாசமோ என்ன நடக்கும் என்பது விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தரவில்லை, தேவையும் இல்ல. இருக்கு முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நினைச்சு போறவங்கல்ல, அதனால அது சொல்லல வளருது. அடுத்து என்ன ஆகும், சூறு ஊதின உடனே எழுப்புறதுக்குள்ள சூறு அல்ல ஊதிட்டான். எப்படி நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த அபுஹுரைரா அறிவிப்பாங்கல்ல, அந்த ஹதீஸ் அழகா வருகிறது. மனிதன் வந்து லைசமிரல் இன்சானி செய்வன் இல்லா எப்படா, மனுஷன் உள்ள எல்லாமே இத்து மச்சி ஒண்ணும் இல்லாமல் போய்விடும், ஒரே ஒரு அந்த அணுவை தவிர மற்ற எல்லாம் அழிஞ்சு போய்விடும். அதுல இருந்தான் முன்கு இறக்கபுள் கல்கு ஏமா சாமனால அதிலிருந்துதான் படைப்புகள் எல்லாம் திரும்ப கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரியில 4935 4814 இருக்கிற அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்றாங்க. எப்படி எழுப்பான சூரையும் ஊதிப்புட்டு சும்மையும் நசிரல்லாஹு மினஸ் ஸமாயி மான்,
வானத்திலிருந்து ஒரு தண்ணீரை மழையை பொழிவிப்பான். இது சாதாரண மழை இல்ல, இது வேற மழை. இவங்களா வானத்திலிருந்து இப்ப கூட என்னென்ன மழையெல்லாம் வந்து மீனோட மழை பெய்யுதுங்கிறான், ஐஸ் கட்டி மழை பெய்யுதுங்கிறான், மழையில் என்ன செய்யுது ஆசித்து மழை பெய்யுதுங்கிறான், ஒரு ஊர்ல மழை பெஞ்சு நெஞ்சிட்டு எல்லாம் கைகாலம் வந்து பூச்சிக்கிறானுங்க. அந்த மாதிரி எல்லாம் மழையில பல விதங்கள் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட என்ன இருக்குது, பலவிதமான மழைகள் எல்லாம் பெய்யத்தான் வைக்கிறான். அப்படி நான் ஒருத்தருக்கும் காட்டுறதுக்காக வேண்டி வெறும் குடித நீரை மட்டும் எல்லாம் மழையை இறங்கிட்டு இருக்கல, சில நேரங்களில் வித்தியாசமான மழைகளையும் எல்லாம் பொழிய செய்கிறான். அதே மாதிரி என்ன செய்வானா, ஒரு வித்தியாசமான ஒரு மழையை மொழிவிப்பான். இப்ப எம்பு தூண கமா எம்பு துல் பக்குழு, கீரைகள் எப்படி வேகமாக முளைக்குமோ அது மாதிரி புதுசு முளைச்சிருவாங்க. அந்த தண்ணியை கொண்டு அந்த அணுவில் ஊத்தணும். அந்த அணு இருக்கிற அழிஞ்சு போகாத அணுவை இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் காப்பாத்தி வச்சிருக்கிறானே. மீன் இருந்தாலும் எரிச்சாலும் சாம்பலாக்கினாலும் என்ன என்னவானாலும் அது ஒண்ணு மட்டும் அழியாமல் இருக்குமே, அதை முளைக்கிறதுக்கு என்ன ஓரமோ அது தனியா எல்லாம் வச்சிருக்கான். அது ரெண்டு மிச்சம் இப்ப முளைச்சு முடிச்சிருக்கான். அது அப்படி இல்லாம பெருந்தண்ணியை ஊத்தினா முளைக்குவான்னு எல்லாம் செத்தவன்லாம் பூமியில இருந்து எஞ்செஞ்சு வந்துட்டு இருப்பான். அதுக்காக என்ன செய்யறான், அதுக்கு தேவையான அந்த தண்ணீரை அவன் தனியா மறைச்சு வச்சிருக்கான். அப்படி கீரை முளைக்கிற மாதிரி அவர்கள் முளைத்து வருவார்கள். அப்படி அதான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம். இது அல்லாஹ் கூட என்ன செய்யறான், கபரில இருந்து வெட்டுக்கிளிகளை போல, வெட்டுக்கிளை அப்படித்தான் வரும், வெட்டுக்கிளிகள் என்ன செய்வாங்களா பூமியில இருந்து அப்படி சர்ற சர்ந்து பாஞ்சிட்டு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்வார்களா, குஸ்அன் அபுசாருகும் பரவி கிடக்கிற வெட்டுக்கிளிகளை போல கபரில் இருந்தவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள், மண்ணில் இருந்தவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். யஹுரு இது 54வது சூராவுல 7வது வசனம், 70வது சூராவுல 43-44 வசனங்களில் சொல்கிறான், யௌம யஹுருஜூன மினல் அஜ்தாதி சுர்ரன், கபரில் இருந்து மிக விரைவாக அவர்கள் வெளியேறுவார்கள், கண்ணகம் இலா நுசுபின் யூஃபிதூன், பலிபீடங்களை நோக்கி வேகமாக ஓடுவார்களே அந்த மாதிரி வருவார்கள். இந்த பலிபீடம் வச்சிருப்பாங்கல்ல, அங்க நம்ம நாட்டுல சொல்வதாக இருந்தால் தேங்காய் உடைக்கிற இடம், தேங்காய் உடைச்சோன்னு பொறுக்கிறதுக்கு ஓடுவாங்க பத்தியா செலவு தேங்காய்க்கு, அந்த மாதிரி பலிபீடத்துல அடுத்து நிறுத்த ஆட்டை போட்டு போயிருவாங்க, அது யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அலையா அலைஞ்சு ஓடுவாங்க. அந்த ஓட்டமாக தான் வருவாங்க. எந்திரிச்சோன்னு என்னமோ ஏதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அல்ல எந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்க நினைக்கிறானோ அங்க விரைந்து ஓடுவார்கள். அப்ப காசியத்தன் அபசாருகும், அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் பணிந்திருக்கும், தரகக்கும் இல்லா, அவர்களுடைய முகங்கள்ல இருள் மண்டி கிடக்கும், லாலிக்கல் யோம் உள்ளதை காணும் யோ அதுவும், இதுதான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாமே இந்த கபர்ல இருந்து வேகமாக எந்திரிச்சு வருவார்கள். அதே மாதிரி 78-18 சொல்லி காட்டுகிறான், யோம இன்பகுபி சூரியபத் ஆத்மன் அபுவாஜா, சூர் ஊதப்பட்டவன கூட்டம் கூட்டமாக அவர்கள் வேகமாக ஓடி வருவார்கள். எல்லாம் இந்த கபர்ல இருந்து மண்ணில இருந்து பிளந்துகிட்டு நினைச்சுமா வருவான். கபர்ல அடக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, அடக்கப்படாதவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவனுடைய அணு இருக்கும். மீன் தின்றாலும் என்ன செஞ்சாலும் அந்த அணு மட்டும் என்ன செய்யும், மீனே ஒரு மனுஷனை முழுசா முழுங்கிட்டா கூட சிங்கமே மொத்தமா கழிச்சு தின்ட்டா கூட அது அழியாத, அது மறுபடியும் மலத்தின் வழியா அது வெளியே வந்துடும். அது சிங்கத்துடைய வயிற்றுல இருந்து வெளியே வந்து அது ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். அந்த அணு வந்து எதுனாலையும் அழியாது, அதனால அதுல இருந்து அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி வருவதில்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல கூட ஒரு தர்த்தீப் இருக்கிறான். இப்படி எந்த சூர் ஊதுனோட தண்ணியை தொடிச்சவன முளைச்சு வருவாங்கல்ல, அதுல அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் முளைச்சு வர்ற ஆள் யாரு, அந்த தண்ணியை ஊத்தினவனே அதுல இருந்து முளைத்து எழும்பக்கூடிய ஆள்ல முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அசையது உறுதி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கு நான் தான் தலைவன், யோமுல் கியாமத்து கியாமத்து நாளையில நான் தான் ஆதமுடைய மக்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறேன். அவ்வளவு மண் இன்சப்பான் கபரு, கபரு முத முதல்ல யாருக்கு பிழக்குமோ அது எனக்கு தான், நான் தான் அங்கிருந்து செய்வேன், மண்ணை பிளந்து கொண்டு முதல் ஆளாக எழுந்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹீஹ் முஸ்லிம்ல 4223வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. மத்த எல்லாரும் அப்படி எந்திரிச்சு வருவோமா, வரும்போது எப்படி வருவோம், அணுவத்தானே இருக்கு, அணுல தண்ணி ஊத்தி இருக்குது, அப்படி எந்திரிச்சு வந்த டிரெஸ் எல்லாம் இருக்குமா, உண்மை இருக்காது தானே, அது டிரெஸ் எல்லாம் நம்ம அடிஷனல் ஃபிட்டிங் தானே, இதெல்லாம் இதோட நம்ம பிறக்கவும் இல்ல, அந்த அல்லாஹ் நம்ம அணுவ ஜிப் எடுத்து வச்சிருக்கானே அதுலயும் இதெல்லாம் இருக்காது, ஆளத்தான் ஜிப் பண்ணி வச்சிருப்பான, சட்டையமா சேர்த்து வச்சிருப்பான், அதெல்லாம் இருக்காது தானே. அப்ப எல்லாம் எப்படி வருவோமா, நிர்வாணமா தான் வருவோமா, அந்த எழுப்புறம்ல எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எழுப்பப்படும் பொழுது எல்லாருமே என்ன செய்வாங்க, நிர்வாணமாகத்தான் வருவார்கள். இது குரான்ல 18:48 எப்படி சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா, அனைவரும் வரிசையாக இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். எழுப்பின உடனே அல்லாஹ் வந்து அவன் ராஜ்யத்தை அப்பதான் காட்டுவான், அப்பதான் எல்லாரும் பார்ப்போம், அவன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டவன் அல்லாஹ் கேட்பான், லக்கத் ஜித்துமூனா, நம்ம இடத்துல வந்து விட்டீர்களா, சமா கலக்கனாக்கும் அவ்வளவு மர்றா, எப்படி படைச்சோமோ ஆரம்பத்துல, அப்படின்னு அர்த்தம், சட்டம் போட்டவங்கள படைச்சோம்,
உங்களை எப்படி அல்லாஹ் வந்து படைத்தான் அப்படித்தான் திரும்ப வருவீர்கள், படைக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படித்தான் வருவீர்கள் என்று ஏழாவது சூராவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல உரை நிகழ்த்தும் போது ஒரு நாள் சொன்னார்கள், இன்னக்கும் முலாக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்படி சந்திப்பீர்கள் என்றால், ஹுஃபாதன், காலுக்கு செருப்பு இல்லாதவர்களாக, உராக்கன், ஆடைகள் அணியாதவர்களாக, உருளன், சுண்ணத்து செய்யப்படாதவர்களாக. சுண்ணத்தை நீங்க பிஞ்சியான செஞ்சுக்கிட்டீங்க, அல்லாஹ் படைக்கும் போது சுண்ணத்தை ஏமாத்தான இருப்பீங்க. அல்லாஹ் உங்களை படைக்கும் போது இருந்த மாதிரி உங்களை கிளப்பணுங்கிறதுக்காக வேண்டி சுண்ணத்து செஞ்சு இருந்தாலும் எழுப்பும் போது யாருக்குமே இருக்காது, சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா. சுண்ணத்து செய்யாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் காலுக்கு செருப்பு இல்லாதவர்களாகவும் தான் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6525வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்து வந்து புகாரியில 3349, 3447, 4625, 4740, 6526 ஆகிய ஹதீஸ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆயிஷா ஒரு கேள்வி வேற கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர அது இப்ப ஆம்புல கும்புல எல்லாம் நிற்கும் போது நிர்வாணமா நின்று இப்படி பார்க்கவே சகிக்காத ஆயிஷா நாய் கேட்கறாங்க, நிர்வாணமா இருக்கும்போது அது எப்படி ஒருத்தருக்கு பார்த்தா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, இது புகாரியில 6527வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹசரூன ஹுபாத்தன் உராத்தன் உர்வன், நீங்கள் செருப்பணியாமல் ஆடை அணியாமல் சுண்ணத் செய்யாமல் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே காலத்து ஆயிஷா நாய் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், அருஜாலு ஒன்னிசாவு எங்கூர் பாகுமிலா பாதின், ஆண்களும் பெண்களும் ஒத்துவத்தை பாத்துக்கிடுவாங்களே அப்படின்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அவர்களை பாதிப்பதையெல்லாம் தாண்டி நிலைமை அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாப்புவாங்களா, அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு, இது ஆம்பளை, இது பொம்பளை, இது 18 வயசு பொண்ணு, இது 25 வயசு வாலிபன் பாக்குற மாதிரியா இருக்காங்க நிலைமை. அங்க இருக்கிற அதிர்ச்சியில என்ன கெதி ஆகமோன்னு இருப்பானா, இதை போய் பாத்துட்டு இருப்பானா, அப்படி இருக்காது நிலைமை. நீ நினைக்கிற மாதிரி என்னது, அதெல்லாம் ஆர்டினரி சாதாரண நிலைமையில இருக்குங்க. உங்களை வந்து சிங்கம் புலி எல்லாம் சட்டக்கட்டெல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக்கிடுச்சு, விரட்டிக்கிட்டு வருது, நாலு பேர் பார்த்தா உங்களை அதையா பாப்பான், அவனும் சேர்ந்து ஓடுவானா, அது மாதிரி ஒரு பயத்துல இருக்கும் பொழுது நிர்வாணம் அதுல எப்ப பாக்குறது, சும்மா நிக்கிந்து போய் ரசிக்கலாம், மற்ற நேரத்தில் உங்களை பார்க்க வேணுமா, அதை விட மோசமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 6527வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்படி வந்து எழுப்பப்படுவார்கள், நிர்வாணமாக படைத்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா வந்து எழுப்புகிறான். அந்த எழுப்புறதுல கூட பல வெரைட்டி இருக்கிறது, சில ஆட்களை வேணும்ட்டு எப்படி இருந்தாங்க அப்படிதான் எழுப்புவான், சில ஆட்களை மட்டும், சில தப்பு செய்தவர்களை மட்டும் தனித்து அடையாளம் காட்டுவதற்காக சிறப்பான ஒரு தகுதியில அவங்களை எழுப்புறான். எப்படி, யார் ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தானோ அவர்களை எழுப்பும் போது என்ன செய்வான், அல்லாஹ் குருடனாக எழுப்புவான், பிந்தி பார்வையை கொடுப்பான் எழுப்புற அந்த நேரத்தில் மட்டும். 17வது சூராவுல 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் நேர்வழி பெற்றவன், ஒமன் யுலில், யாருக்கெல்லாம் நேர்வழி வழி கெடுத்து விட்டானோ, பலன் தஜிதரகும் அவுளியா மிந்துணி, அவனை தவிர அவனுக்கு அல்லாவை தவிர அவனுக்கு எந்த பாதுகாவலனும் நீ காண மாட்டாய், இந்த வழிகேடர்களை நம்ம எழுப்புவோம், யோமல் கியாமத்து கியாமத்து நாளையில அலா உஜூஹிஹிம், முகம் குப்பரை எழுப்புவோம், எல்லாம் எந்திரிச்சு முளைச்சு இப்படி வந்தா இவன் எந்திரிச்சு இப்படி குப்பரை கவுந்து கிடப்பான். சில செடிகள்லாம் என்ன செய்யும், வாடி போய் கிடக்கும்ல, சில செடி எந்திரிச்சு நின்று பணம் மர மாதிரி, சில செடி இப்படி கிடக்குமா இல்லையா, இவன் முளைக்கிறது இப்படி முளைக்குவான், அலா உஜூஹிஹிம், இவங்க தலகுப்பரை இவர்களை நம்ம எழுப்புவோம், உம் என் குருடர்களாக, ஓ புக்குமன் ஊமையர்களாக, ஓ சும்மன் செவிடர்களாக, அந்த மாதிரி காது வேலை செய்யாதவங்க, ஒரு சத்தம் அவனுக்கு விளங்காது, கண்ணும் தெரியாது, வாயில் ஐயோ ஆத்தான் கத்துவானே, அது மாதிரி கத்துறதுக்காவது வாய் இருக்குமான, அதுவும் இருக்காது. அப்ப வழிகேடர்களை, கெட்டவர்களை, அல்லாவை மறுத்தவர்களை, தப்பான பாதையில் சென்றவர்களை எல்லாம் அந்த எழுப்புகிற ஒரு சின்ன நேரத்தில், கடைசி வரைக்கும் அப்படி இருக்க மாட்டான், அப்படி இருந்தா தண்டனை அவனுக்கு சரியான பாதிப்பு ஏற்படுத்தாது, பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா தான் எல்லா வகையிலும் அவனுக்கு தண்டனையா இருக்கும், அது பின்னாடி எல்லாம் மாத்திக்கிடுவான். எழுப்பும் பொழுது என்ன செய்வான், கண்ணும் காது வாய் மூணுமே வேலை செய்யாதவர்களாக அல்லாஹ் அவர்களை எழுப்புவான் என்று 17வது சூராவுல 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 20வது சூராவுல 124
5:126 சொல்லி காட்டுகிறான், ஆறுதல் அன்றிக்கிறி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ பெண்களகம் ஐசத்தம் லங்கா, அவனுக்கு சிரமமான வாழ்க்கை இருக்கிறது. சாமத்தினால அவனை குருடனாக எழுப்புவோம், எழுப்பணும்னு அவன் கேட்பான், காலரப்பி லிம ஹசர்த்தனி, ஆமா நான் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், கதுக்கு பசீரா, நான் பார்வை உள்ளவனாகத்தான் நான் இருந்தேன், எதுக்கு என்னை குருடனாக எழுப்பினாங்க என்று கேட்பான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், கதாலிக்கு அப்படித்தானே எழுப்புவேன், அத்தத்துக்கு ஆயாத்துமா, நம்முடைய வசனங்கள் உனக்கு வந்தன, சீத்தகா அதை அலட்சியப்படுத்தினாய், கதாலிக்கல் யோ மட்டும் சா, அது மாதிரி இன்றைக்கு நீ அலட்சியப்படுத்தப்படுகிறாய் என்று அல்லாஹ் பதில் சொல்வான் என்று சூரத்து தாஹாவுல 20வது சூராவுல 124, 125, 126 வசனத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் குருட்டு பயிலா இருந்துகிட்டே அதுல என்ன செய்யறான்னா, குருட்டாவும் இருந்து குருடா இருக்கிறதே பார்க்க சகிக்காது, குருடா இருப்பதோடு அவங்களுடைய கண் நீல கலர் அவர் இருக்குமா, கெட்டவங்களுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா கண்ணு தெரியாது, அந்த தெரியாத கண்ணு எந்த கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, முன்கண்ணைக்கு மாதிரி இருக்கும் போல இருக்கு. அது 20வது சூராவுல 102 சொல்லி காட்டுகிறான், யோம இன்பகுதி சூரி, சூர் உலப்படும், உன் அகசூரல் முஜிரிமீன யோமையின் சொற்கா, குற்றவாளிகளை அந்த தினத்தில நீல நிற கண்ணுடையவர்களாக எழுப்புவோம் என்கிறான். எழுப்பி இன்னும் பல செய்திகள் எல்லாம் நடக்க இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.